நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நம்ம தாத்தா எங்கே கொண்டு இதை பார்த்தான் எப்படி இதை சிந்தனை பண்ணான் சரி இப்போது அவனுடைய வழியில் அவன் சொன்ன அறம் தான் பார்க்க போகிறோம் இப்போ இறை என்னென்னா இறை வழியும் நமக்கு தான் நம்மளோட போன நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் தான் திருவள்ளுவருக்கான உரை விளக்கத்தை பாமர மக்களுக்காக சொன்னவர்னு எழுதுகிறார் ஊரநடிகள் அப்படி சொல்கிறார் ஊரநடிகள் தெரியவங்களுக்கு இப்போ கூட இருக்காங்க ஊரநடிகள் வடலூரில் அவர் சொல்கிறார் பாமர மக்களுக்கு குரல் விளங்குற மாதிரி முதல்ல சொன்னவர் வள்ளல் பெருமான் நீங்கள் திருக்குறள் திருக்குறள் முன்சாமி வந்திருக்காங்களா திருக்குறளார் பேசுகிறத நீங்கள் கேட்டவங்களுக்கு தெரியும் வள்ளுவருக்கு ஆக சீரியஸாக அழுத்தமாக சீரியஸாக விளக்கம் சொன்னது நம்ம குன்றக்குடி அடிகளார் அவர் மாதிரி திருக்குறளுக்கு சீரியஸாக அந்த அழகு தமிழில் அள்ளிவிட்டவங்க கிடையாது அதே மாதிரி குரலை எளிமையாக பாமரர்களுக்கு கதையாக சொன்னவர் திருக்குறளை ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒரே காலத்தில் வாழ்ந்த பெரியவங்க முதன் முதலில் பாமர மக்களுக்கு எளிமையாக திருக்குறளை சொன்னவர் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் வந்து சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகல ஒழுங்காக படிக்கலை படிப்பு ஏறல தனிப்பட்ட டியூஷன் வச்சு பார்த்தார் அவங்க அண்ணன் படிக்கலை உருப்பட மாட்டானே விரட்டாங்க வீட்டை விட்டு அதனால் வீட்டை விட்டு விரட்டுறவங்கெல்லாம் ஆகிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது அண்ணி வந்து ரொம்ப அன்பு கொழுந்தனார் மேலே கணவருக்கு தெரியாமல் சாப்பாடு கொடுப்பாங்க இவர் வந்து சாப்பிட்டு மட்டும் போயிடுவார் அவருடைய அப்பா இளவயசுலேயே இறந்தவர் இவங்க இளவயசிலேயே அவருக்கு அப்பாக்கு திதி கொடுக்குற நாள் நினைவு நாள் ஊரில் இருக்க பரதேசிகள் சாமியார்கள் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கும்போது இந்த அம்மாவுக்கு கொழுந்தனார் ஞாபகமாக வருது இவரும் வந்தார் இருட்டினதுக்கப்புறம் மறைவாக ஆறிப்போன சோழ போடும்போது அந்த அம்மா கண்ணீர் விட்டாங்க என்ன ஆடுறீங்கன்னு ராமலிங்கர் கேட்டிருக்கார் எப்பா உன்னை உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்க படின்னு தானே சொல்கிறாங்க நீ படிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லையே இப்போ வீட்டில் இவ்வளோ பேர் வந்து இப்படி சாப்பிட்ற சமயத்தில் உனக்கு நான் ஆரிப்போன சோறை போடுறேனே இல்லை மாடியில் எனக்கு தனி ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் நான் படிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மேலே ரூம் ஏற்பண்ணி கொடுத்தாலும் கண்ணாடியில் பார்த்தா திருத்தணி முருகன் தான் தெரிகிறாருன்னு எழுதுகிறார் சின்ன வயசில் ஒரு அதிசயம் நடந்தது அதுதான் சோமச்செட்டியார் நடத்தின விழாவில் அவங்க அண்ணன் போக முடியாத நாளில் இவர் ஒரு பாட்டு பாடிட்டு வான்னு போனவர் பேசின பேச்சை கேட்டு இனிமேல் நீங்களே பேசலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பரிணாம வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி அவருடைய வீக்கம் தனியானது எல்லா உயிர்களையும் நேசி எந்த உயிரும் பசியோடு இருக்கக்கூடாது எந்த உயிரும் பசின்னு இருக்கக்கூடாது எல்லா உயிரையும் நேசி எல்லா உயிரையும் நேசின்றதுக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த உதாரணம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் ஞாபகத்துக்காக சொல்கிறேன் இந்த தலைப்புக்காக ஒரு முறை அவரை பார்க்க ஒரு பெரும் பணக்காரர் மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு வேகமாக வந்தவர் வள்ளலாரை பார்த்து தன் பெருமையை சொல்கிறது போல் ஐயா உங்களை பார்க்க தான் ஆர்வமாக வந்தேன் நாலு மணி நேரம் ஆயிருக்க நான் சாதாரணமாக வந்தால் உங்களை பார்க்கணுன்றதுக்காக நான் விரைந்து ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் வந்தேன்னு தன் பெருமைக்காக சொன்னார் வள்ளலாரை காணும் அவர் எங்கன்னா எந்திரிச்சு போய் இழப்பு வாங்கிக்கிட்டு நிற்குது மாடு அவர் வந்த வண்டி மாடு அந்த மாட்டை கட்டி பிடிச்சி என்னால் தானே உனக்கு இவ்வளோ சிரமம் என்னை பார்க்க வர்றதுக்காக ஒன்றை சிரமப்படுத்திட்டாங்களேன்னு அழுதாராம் பாருங்கள் வள்ளலார் அவர் தான் வள்ளலார் எல்லா உயிர்களையும் நேசித்தல் அப்படின்னா நேசித்தல் தான் அதில் ஒன்றும் வியப்பே கிடையாது பசித்திரு தனித்திரு விழித்திரு மூணுக்கு அருமையான விளக்கம் கொடுத்தார் மறுபடியும் எனக்கு வாரியார் சாமி வருவார் இந்த மூணையும் சரியாக க கடைப்பிடிச்சா என்ன தெரியுமா என்னது பதவி வருவான் பசித்திருன்னா ப தனித்திருவில் த விழித்திருவில் வி பதவி வரணும்னா பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு வள்ளலாரை கடைப்பிடிக்கணும்னு வாரியார் சாமிகள் சொல்லுவான் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்ன வள்ளல் பெருமான் இறை சிந்தனையிலேயே வாழ்ந்தவர் அவருடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னா நீங்கள் அப்பரடிகளுடைய பாட்டு ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம் அப்பர்சாமி எழுதுகிறார் சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து சங்கநிதி பதுமநிதினா இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வங்கள்னு வைங்க சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வான தருவரேனும் இந்த உலகத்தெல்லாம் நீயே ராஜாவார் இருக்கு அது மட்டும் இல்ல வானத்துக்கும் நீதான் ராஜா சங்கநிதி பதுமதி எல்லாம் கொடுத்தா கூட அவர் எப்படிப்பட்டால மாதா மாதேவர்க்கே காந்தர் ராகில் மங்குவார் அவர் செல்வம் தேவையில்லை எங்களுக்கு மதிப்போம் அல்லோம் இறைவனை மனசுக்குள்ள நினைக்காத ஆளாக அவர் இருந்தார்னா அவர் இந்த உலகத்தை எனக்கு கொடுத்து வானத்தை கொடுத்து சங்கநிதி பதுமதினு கொடுத்தா கூட நான் மதிக்க மாட்டேன் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் மரலம் ஏன் கடவுள் நம்பிக்கை கடவுள் சிந்தனையை மனசுக்குள்ளே வச்சுக்கொள்ளாதவனுடைய செல்வம் எனக்கு தேவையில்லை இதுக்கு நேர் கான்ட்ராஸ்ட் இன்னொன்று அப்பார் சொன்னார் இதுக்கு நேர் முரண்பாடு என்னன்னா அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் எப்படிங்க ஒன்று வந்து பெரிய பணக்காரர்னு சொல்கிறதுக்கு சங்கநிதி பதுமநிதி தரணி வானாள தரக்கூடியவர் இன்னொருத்தர் அருவறுப்பான நிலையிலே அறியாமையிலே வறுமையினுடைய நிலையிலே இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆ உரித்து தின்னும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நான் வணங்கும் கடவுள்தானே நான் அவர் வணங்குவேன்டா பணம் வச்சிருக்கிறவர் வாரி கொடுக்கிறவர் ஆனால் இறை வழியாக அவர் இல்லை நான் மதிக்கவே மாட்டேன் வறுமையில் இருக்கார் அறியாமையில் இருக்கார் பார்த்தாலே அருவகுப்பு நிலைமையில் இருந்தால் கூட அவர் மனசுக்குள்ள இறைவன் இருக்கானா அவரை போய் நான் வணங்குவேன் நீங்கள் அதை அப்படியே உள்வாங்கின மாதிரி வள்ளல்புரான்னு சொல்கிறார் அது என்ன பாட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நட்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் செய்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே யார் யோக்கியமா இருக்கிறான் அவன் மனசுக்குள்ள கடவுள் வாழ்றார் அவருடைய திருவடிக்கு நான் சேவை செய்வேன் இது ஓ அரவ நரி வேற இறைவழி வேறையா வள்ளலா வள்ளுவர் சொல்கிறதையும் பார்க்குறோம் வள்ளலார் சொல்கிறதையும் பார்க்குறோம் ரெண்டு வேற இது இதுதான் கேள்வி பேச்சினுடைய மைய கருத்து இங்கே பாருங்கள் வள்ளல் பெருமானுடைய பாடல்களில் பல இடங்களில் திருக்குறளை அப்படியே எடுத்து பயன்படுத்தி திருக்குறளை அப்படியே எடுத்து தன்னுடைய பாடல்களில் வள்ளல் பெருமான் பயன்படுத்துகிறார் ஒன்று ரெண்டாவது எது சிறந்த வாழ்க்கைன்னு வள்ளல்பிரான் ராம் நம்ம வள்ளுவர் சொல்கிறாரோ வள்ளலார் அதையே சொல்லுகிறேன் இப்படித்தான் ஒருத்தர் இருக்கணும் இப்படித்தான் வாழணும்னு வள்ளுவன் சொல்கிறத வள்ளலார் தன்னுடைய பாடல்களில் அப்படியே எடுத்து அதை சொல்லுகிறேன் ஒன்று குரலை அப்படியே பயன்படுத்துவது ரெண்டாவது குரலினுடைய சொல்லக்கூடிய பொருள்களை அப்படியே எடுத்து சொல்லுவது இதை தவிர மூணாவது என்னென்னா ஒரே ஒரு இடத்திலே ரொம்ப வியப்பாக நான் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் முரண்பட்டு நிற்கிறார்கள் ஒரு இடத்துல என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் முரண்பட்டிருக்கிறார்கள்னு கூட சொல்லக்கூடாது இருந்து வள்ளலார் முரண்படுகிறார் அப்படி வச்சுக்கலாம் அது எது இதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் எதில் முரண்படுறாங்கன்றதை நிறையும் போது பார்க்கலாம் அப்படியே எப்படி பின்பற்றி வருகிறாருன்னா இப்போ உதாரணத்துக்கு உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் அன்போடு வாழ வேண்டும் என்பதில் ரெண்டு பேரும் ஒத்த உடையவர் திருமூலர் என்ன சொல்லுகிறார் திருமந்திரத்திலே அன்பும் சிவனும் இரண்டு அன்பு ஒன்று சிவம் ஒன்று ரெண்டு தானுங்களே திருமூலர் சொல்றார் ஒன்றும் ஒன்றும் ரெண்டுன்னு சொல்றவங்க அறிவில்லாதவர்கள் ஒன்றும் ஒன்னும் ஒன்னுதான் அது எப்படி கணக்கு ராமானுஜரத்துக்கு தெரியாத ஒரு கணக்கை திருமூறர் சொல்றார்னா திருமூறர் சொல்றார் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்புதான்டா சிவம் சிவம் தான் அன்பு நீ இது வேற அது வேறு சொன்னால் அறிவில்லைன்னு தானே பொருள் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு முடிக்கிற அப்போ சிவன் வேறு அன்பு வேறுன்னு பார்க்காத எவன் ஒருவன் அன்போடு வாழ்கிறானோ அவன் இறை உணர்வு மிக்கவன் அவன் மனத்திலே சிவன் வாழ்கிறான் வள்ளுவன் என்ன சொல்கிறான் என்பிலதனை வெயில் போல காயும் அன்பு இலதனை அறம்ன்றா மறுபடியும் ஏன் என்பிலதனை வெயில் போல காயும்னா எலும்பு இல்லாத ஒன்று என்ன நீங்கள் எறும்புன்னு வச்சுக்கோங்களேன் வெயிலில் எறும்பு உயிர் வாழுமா நீங்கள் சிற்றெரும்பாகட்டும் கட்டெரும்பாட்டம் அடிக்கிற வெயில் போகவே போகாது ஏன்னா வெயில் தாங்காது அதுக்கு அன்பு இல்லாதவர்களை அறம் அப்படி கொல்லும்னு வள்ளுவன் பேசுகிறான் அன்பு இல்லை என்னடா மனுஷன் அன்பின் வழியது உயிர்நிலை ஒருத்தன் உயிர் நீ எதை வச்சு வாழ்றான்றதா அன்போடு இருக்கான் எல்லார்டையும் அப்பதான் உயிர் வாழ்றானே பொருள் அகுது எல்லாருக்கு எண்புதோல் போர்த்த உடம்பு சும்மா எலும்பு கூடு மேலே தோலை போட்டு வச்சு சில பேர் ஒலாவிறான் அது உயிர் இருக்குன்னு நினைக்காத ஏன் ஒரு இடத்துல சொல்லையா ஒத்துதறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் சில பேர் செத்து போயிட்டான்டா அது தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கான்றான் வள்ளுவன் செத்துட்டான் அவன் ஏற்கனவே நம்மளை பொறுத்த வரைக்கும்ல ஹீஸ் நோ மோர் அது அவனுக்கு தெரியல அப்போ அன்புதான் வாழ்க்கை வள்ளலால் அதை எப்படி வேண்டுகிறார் ஒரே வேண்டுகோள் தான் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் எனக்கு வந்து ஒரே குடு கடவுளை ஒரு விஷயம் போதும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அந்த அருள் என்னென்னா ஆறுவிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் அன்பில்லாதவனாக நான் மாறிவிடக்கூடாது அப்போது வள்ளல் பெருமான் வந்து வள்ளலாருடைய அந்த அன்பு என்கிற கருத்தை அப்படியே வாங்கி கொண்டுதான் தன்னுடைய காப்பிய முழுக்க நீங்கள் வள்ளலாருடைய அருட்பாட்டும் சரி அவருடைய மற்ற படைப்புகள் எதை பார்த்தாலும் உயிர்கள் ஒன்றோடொன்று அன்போடு இருக்க வேண்டும் என்றுதான் வலியுறுத்தப்படும் நான் சில செய்திகள் சொன்னேன்ல வள்ளுவர் குரல் அப்படியே பயன்படுத்திக்கிறார் இங்கே பாருங்கள் வாழ்க்கைக்கு பொருள் வேணுமா வேணாமா பொருள் மயங்காதீங்க பொருள் தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்து உண்டு ஆனால் பாரதி என்ன சொல்கிறான் பொருளிலார் பொருள் செய்தல் முதற் கடன் பணம் இல்லையா முதல்ல சம்பாதிச்சு வச்சுக்கப்பா பணம் இல்லைன்னா ஒன்றும் முடியாது வள்ளுவன் அதை எப்படி சொல்கிறான் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அதனை அங்கே போகும்போது கூட பார்த்துக்கோ இந்த உலகத்தில் நீ வாழணுமா கையில் பண சம்பாதி பணம் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது உன் கையில் பணம் வச்சுக்கிட்டு நீ ஒரு செயலில் இறங்கணும்டா யார் வள்ளுவன் சொல்கிறான் நம்ம பாட்டன் எந்த வேலை நீ செய்தாலும் கையில் அவ்வளவா மாற்ற முடியாத ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டாவது வச்சிருக்கணும் கையில் கையில் பணம் இல்லைன்னா பணம் இருந்தால் எப்படி தெரியுமா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான் பாருங்க வள்ளுவன் அதான் அழகு ஒத்த யானை வந்தாலே ஓடிடுவோம் ரெண்டு யானை சண்டை போடு அந்த சண்டை போடுறத நீங்கள் அப்படி பக்கத்தில் நின்று பார்க்க முடியுமா ஆனால் அதே இது நீங்கள் கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல நிற்கிறீங்க அப்படி எட் அப்படி பார்க்குறீங்க அப்போ தைரியமாக பார்க்கலாமா இல்லையா வள்ளுவன் இந்த உதாரணம் சொல்கிறாங்க குன்றேரி யானைப்போர் கண்டற்றார் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக பேசுகிறான் பாருங்கள் குன்றேரி கொஞ்சம் ஹைட்டில் நிற்கிற மலை கிடையாது குன்று அங்கே நின்று பார்க்குற உனக்கு கீழே யானை சண்டை போட்டுக்குது ஒன்றோடய ஒன்று பயப்படுவியா யானை நம்மளை அடிச்சிருவாங்க அந்த மாதிரிதான்ண்டா உன் கையில் கொஞ்சம் பொருள் இருந்தால் நீ எதை வேணால் தைரியமாக செய்யலாம் இப்போ பொருள் முக்கியத்தை அவ்வளவு சொல்லுகிறான் ஆனால் அதே சமயத்தில் பொருள் நிலைக்காது பொருள் நிலை இல்லாதது அது ஒரு கருத்தம் உண்டு ஒரு சைவ பெருமக்கள் நிறைய பேர் இருக்குங்க யாரும் புண்படக்கூடாது நம்ம ஆளுங்க சில பேர் இந்த பயங்கர கிண்டல் அடிப்பானுங்க நம்ம கடவுளுங்களையே அப்படி ஒரு பாட்டு உண்டுங்க ஒரு புலவர் எழுதுனா அவன் ஒரு உதாரணம் சொன்னான் இந்த பார் நீ எவ்வளோ படிச்சிருக்கிற அது முக்கியத்துவம் கிடையாது நீ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கியா அது முக்கியம் இப்படி அந்த பாட்டு எப்படி தொடங்குது மேலாடையின்றி சபை புகுந்தால் மேதினியோர் நூலாயிரம் படித்தாலும் கொள்ளார் நீங்கள் ஒரு ஆங்கில கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒருத்தன் வந்து பழைய ட்ரெஸ்ஸில் போனான் ஒரு இடத்துல சாப்பிட அவனை அனுப்பவே இல்லை அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து திறத்திட்டாங்க அவன் போய் வாடகைக்கு கோட்டு சூட்டு எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வந்தோடனே ஐயா வாங்க ஐயா கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு பரிமாறின உடனே அவன் அந்த சாப்பாடை எடுத்து இந்த பாக்கெட்டுக்கு போட்டான் ஸ்வீட் எடுத்து இந்த பாக்கெட்டுக்கு போட்டான் ஏன்னா உள்ளே விட்டது என்னால் இல்லை இந்த கோட்டாவில் தான் இது ஒரு வெள்ளக்கார நாட்டு கதை நம்மால் சொல்கிறாரு நீ என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்றது முக்கியம் இல்லைன்னா உனக்கு மரியாதை இருக்காது மேலாடையின்றி சபை புகுந்தால் மேதினியோர் நூலாயிரம் கற்றாலும் கொள்ளார் அதுக்கு அவன் சொன்ன உதாரணம் தான் ரொம்ப டாப் பார்க்கடலை கடைஞ்ச கதை இருக்குல்ல பார்க்கடலை கடைகிறாங்க வாசகிப்பாம்ப கயிறாக்கி மேருமலையை மத்தாக்கி தேவர்களும் அசர்களும் கடையும் போது பார்க்கடலில் என்னென்னமோ வருது காமதேனு பசு அதில் தான் வந்தது சிந்தாமணி கல் அதில் தான் வந்தது எல்லாம் வரும்போது திருமகள் அதில் தான் தோன்றினாள் இது கதை தான் திருமகள் அதில் தோன்றினாள் இன்னொன்று என்ன வந்தது விஷம் வந்தது அந்த கதை தான் சைவ பெருமக்களுக்கு தெரியும் இல்லை அந்த விஷம்தான் அது ஆலகால விஷம்னு வாங்க அது ஆழகாலம் அல்ல ஆளாலம் அதுனால் சாதாரண விஷத்தை விட பல மடங்கு பவர்ஃபுல் விஷம் அது அதனால தான் அது ஆலால விஷம் அதை கையில் அப்படி உருட்டி எடுத்து சிவன் வாயில் போட்டுக்கிட்டார் அப்புறம் அம்மா அப்படி பிடிச்சாங்கன்றது இது கதை அப்போ சிவபெருமானுக்கு விஷம் கிடைக்குது இந்த பாடலாசிரியன் என்ன எழுதுனா நீ ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுல தான் உனக்கு மரியாதை இருக்குது ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணலன்னு மதிக்க மாட்டான் இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா பார்க்கடல் கடைஞ்சப்போ ஒரு பக்கம் திருமகளும் வந்தா ஒரு பக்கம் விஷமும் வந்தது பார்க்கடல் பார்த்துச்சு அப்படி வெங்கடேசபெருமாள் பல 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 நிற்கிறார் பட்டு பீதாம்பரம் வைரம் நகை ஜொலிக்கிறார் புடி திருமகளை அவருக்கு கொடுத்துருச்சு இந்த பக்கம் திரும்பினா நம்மால் கையில் திருவோடை வச்சுக்கிட்டு புளித்தோலை கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் சாம்பல் பூசிக்கிட்டு இந்த அவனுக்கு விஷத்தை கொடுறான் இப்படி பாட்டுங்க மேலா மேலாடையின்றி சபை புகுந்தால் மேதினியோர் நூலாயிரம் படித்தாலும் கொள்ளார் அப்போ பணத்துக்கு அவ்வளவு முக்கியம் ஆனால் வள்ளுவன் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறாங்க வள்ளுவன் பெரிய வெற்றியே ரொம்ப நம்ம நீங்களை நானும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் பாருங்களேன் பணம் பெருகும் குறைஞ்சி இல்லாமலும் போகும் உண்மையா இல்லையா பெருகும் ஒரு கோடி வச்சிருக்கார் இன்னைக்கு ரெண்டு கோடி ஆகலாம் மூணு கோடி ஆகலாம் பணம் பெருகும் லாஸ் ஆயிடுச்சு சரியாக அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னா ஒரு கோடி பத்து லட்சமாகவும் ஒரு லட்சமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஆனால் கல்வி இருக்குது டபுள் எம்ஏ முடிச்சுட்டு ஒரு பிஹெச்டி முடிச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் பத்து இருபது பேருக்கு சொல்லி உடனே அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி பிஎஸ்சி மாறிடுவாரா அவர் போன வருஷம்லாம் எம்ஏவாக தாங்க இருந்தார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்து இப்போ பிஏவாக குறைஞ்சிட்டார் சொல்ல முடியாது அப்போ கல்விக்கும் செல்வத்துக்கும் ஒரு வேறுபாடு கல்வி கொடுக்க கொடுக்க வளரும் செல்வம் அழியும் கொடுக்க கொடுக்க இல்லாமல் போயிடும் அதுக்கு வள்ளுவன் ஒரு உதாரணம் சொல்கிறான் இப்போ இந்த ஹால் எடுத்துங்க நான் உள்ள நுழையிறப்ப நானாக ஐயாவோ நுழையிறப்ப இருந்ததை விட இப்போ கூட்டம் அதிகம் இருக்குது அப்போ இப்போ இந்த அறை இவ்வளவு கூட்டம் நிறையிறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் ஒரு மணி நேரம் நீங்கள் முதல் நாள் யார் வந்தீங்கன்னு தெரியல நீங்கள் வந்த நேரத்தில் இருந்து ஒரு ஆறரை மணிக்காவது யாருன்னா வந்திருப்பீங்க எட்டு மணிக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இந்த அரங்கம் நிறைய நிகழ்ச்சி முடிஞ்ச அஞ்சாவது நிமிஷம் இந்த அரங்கம் காலி ஆயிருது உண்மையா ஒரு நாடகம் தியேட்டர்னு வைங்க சினிமான்னு வைங்க ஒவ்வொருத்தராக வந்து உட்காருவாங்க முடிஞ்சுதான் போயிடும் வள்ளுவன் இத சொல்றான் கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது நீ பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்ப போகும்போது மொத்தமா இல்லாம போயிடும்டா இதுதான் பணம் இது வள்ளுவன் உதாரணம் சொல்லுது கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று வள்ளல் பெருமானுக்கு வாங்க வள்ளல் பெருமான ரொம்ப நல்லா படித்தவங்க இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் கையிலே கிடைச்ச பணத்தெல்லாம் எடுத்து கிணத்துலேயும் கேணிலையும் விட்டுறிஞ்சேன்னார் அவர் பணத்துக்கு எந்த முக்கியத்துவம் அவர் கொடுத்ததில்லை எல்லாருக்கும் சாப்பாடு போடணுன்றதில் ரொம்ப அக்கறையாக இருந்தார் பணத்தை பற்றி பெரிய அக்கறையாக இல்லை ஆனால் அவர் எழுதுகிறார் இந்த கூத்தாட்டு அவை என்ற திருக்குறளை படிச்சுட்டு அவருடைய நெஞ்சறி உறுத்தல் யாராவது அதை குறிச்சிக்கிட்டு படிக்கிறதுனா படிக்கலாம் அவர் எங்கள் திருக்குறளை வள்ளுவர் பயன்படுத்தி வள்ளலார் பயன்படுத்திக்கிறார் நெஞ்சறி உறுத்தலை எழுதுகிறார் கூத்தாட்டு அவை சேர் குழாம் விழுந்தார் போலும் என்ற சீர்த்தாட்கூ இதை படித்து இதில் எவ்வளோ பொருள் இருக்குன்றதை என் மனசே நீ ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் என்கிறாயேன்னு தனக்கு வள்ளலார் சொல்லுகிறார் இது பணம் ஆசையே இல்லாத மனுஷன் சொல்கிறார் வள்ளுவன் திரும்ப நீங்கள் வள்ளலார் கோவப்பட்டால் மாதிரி எங்கன்னா பார்க்க முடியுமா வள்ளலார் கோவப்பட்டார் நீங்கள் அப்படி ஒரு ஒரு ஸ்கெட்சு போட்டு கூட பார்க்க முடியாது அந்த முகம் கோம் வர முகம் இல்லை அதை மனசில் வச்சுக்கோங்க வள்ளுவனுக்கு வாங்க வள்ளுவன் கோவத்தை பற்றி ரொம்ப சொல்கிறான் கோவம்ன்றது எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர்றது இப்போது ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஜெனரல் மேனேஜர் வந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டிஜிஎம் டெபுட்டி ஜெனரல் மேனேஜரை கூப்பிட்டு தான் திட்டுவார் அவர் திட்டுறது டிஜிஎம்க்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஜிஎம்மை எது பேச முடியுமோ அவர் வந்து ஏஜிஎம்மை திட்டுவார் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்க என்ன அந்த ஆள் திட்டுறான் நீங்கள் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்க இப்போ ஏஜிஎம் என்ன பண்ணுவார் சீஃப் மேனேஜரை திட்டுவார் சீஃப் மேனேஜரு டெபுட்டி மேனேஜரை திட்டுவார் டெபியூட்டி மேனேஜர் பியூனை திட்டுவார் பியூன் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி திட்டுவான் பொண்டாட்டி இப்போ என்ன பண்ணுறது பிள்ளையை போட்டு அடிக்கும் அந்த அம்மா கோவம் எப்பவுமே இப்போ ஜிஎம்கே கோவம் வந்ததுன்னா அவரை விட பெரிய ஆள் வீட்டில் இருக்காங்கல்ல கிட்டே வாங்கிட்டு வந்திருப்பார் அவர் ஆம்பளைங்க எல்லோரும் வெளியே தாங்க வீட்டுக்குள்ளே தான் அந்த சிங்கத்து மேலே அம்மன் உட்காந்துருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி கோவம் வந்து மேலேருந்து கீழே இறங்கிறது தான் எப்போவுமே வள்ளுவன் எப்படி தொடங்குறான் செல்லா இடத்து சினம் தீது கோபப்படாத ஏன் கோபத்தில் வரக்கூடிய சொற்கள் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது இல்லை கோபத்தில் சொல்லக்கூடிய சொற்கள் நம்ம நினைச்சு சொல்ற சொற்கள் அல்ல தான் பெரியவங்க சொன்னாங்க சொல்லாத சொல்லுக்குத்தான் நீயஜமானன் சொல்லிவிட்ட சொல் உனக்கு எஜமானன் நம்ம அப்புறம் ஆயிரம் தடவை போய் சாரி சாரின்னு கேட்டாலும் அந்த சொல் போகாது ஒரு அழகான ஜென் கதை உண்டுங்க ஒரு பெரிய ஆஃபீஸர் கோபட்டு திட்டுவான் பட் எல்லார்ட்டே அப்புறம் சாரி சொல்லிடுவார் நான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன்ப்பா அதான் திட்டேன் சாரி மனசில் வச்சுக்காதீங்க இது ரெகுலராக நடக்கும் ஆஃபீஸில் அதனால் யாரும் அவரை மதிக்க மாட்டுறாங்க கோபக்காரன் கோபக்காரன்னு அவர் வந்து அந்த ஒரு ஜென் துறவி வீட்டை வந்து கேட்டார் நான் மன்னிப்பு கேட்டுறேன் நான் கோவப்படுறது தான் மன்னிப்புன்னு கேட்டுறேன் ஆனால் அதை நான் மன்னிப்பு கேட்குறதை பெருசாக பேச மாட்டுறாங்க யாருமே நான் கோவப்படுறேன்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னாரு அந்த ஜென் துறவி என்ன பண்ணுறது ஒரு பலகை எடுத்துக்கோ யாரையாவது கோமாக ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணு ஒரு ஆணியை சுற்றியில் அந்த பலகையில் வச்சு அடிச்சிரு நல்லா எத்தனை தடவை கோவப்பட்டு பேசினாலும் அத்தனை தடவை ஆணியில் அதில் அடிச்சிடணும் நீ அப்புறம் சாரி கேட்குறல்ல அந்த ஆணியை பிடிங்கிரு ஸோ நீ கோவப்பட்டு திட்டும்போது ஆணியில் அடிக்கிற நீ மன்னிப்பு கேட்குறப்ப அந்த ஆணியை பிடிங்கிடுற சரி இதே மாதிரி பண்ண ஒரு மாதம் கழித்து வந்து பாரு வரும்போது அந்த பலகையை எடுத்துக்கிட்டு வார் பலகையை எடுத்துகிட்டு வந்தார் ஆணி ஒன்றுமே இல்லை ஆனால் ஆணி அடித்த பள்ளம் இருந்தது அதில் இப்போ அந்த துறவி கேட்டார் நீ ஆணி அடித்த பிடிங்கிட்ட ஆனால் பழக பழக பழகையாக இருக்கா நீ ஆணி அடித்த இடத்துலலாம் தொலை இருக்குப்பா இப்படி தான் நீ சொல்கிற சொல் நீ பிடிங்கி இடத்துல சாரி சொல்லலாம் மனசில் விழுந்த அந்த பள்ளம் இருக்கே அது போகவே போகாது இது ஜென் துறவி சொன்னதான் வெளிநாட்டு கதைங்க வள்ளுவன் என்ன சொல்கிற தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாது சுட்ட சுட்டவடு அதில் என்ன ஒரு சயின்ஸை சொல்கிறான் பாருங்க வள்ளுவன் யாருக்காவது லேச தீக்காயம் எல்லாரும் பெண்கள் அடிக்கடி சமையல் அறையில் பட்டுக்குவீங்க ஒரு அப்பளம் சுடும்போதாவது தண்ணி எண்ணெய் தெரிக்கும் ஒரு வடு வந்துடும் இல்லையா தீக்காயம் வந்துடும் அது ஆறிடும் ஆறுனாலும் தீக்காயத்துடைய வடு சீக்கிரம் போகாது அது அப்படியே இருக்கும் வள்ளுவனை தான் சொல்கிறோம் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறும்னா வெளியே ஆறாது அதான் அர்த்தம் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறும் உள்ளாறும் வெளிய வெளியே வடு இருக்கும் ஆறாது நாவினால் சுட்ட வடுன்னா இதுக்கு நேர் மாறுடா நீ நாலு வார்த்தை திட்டிட்டு அப்புறம் அவங்ககிட்ட நல்லா கூட பேசுவான் ஆனால் மனசுக்குள்ள பட்ட வடு போகவே போகாது தீயில வடுபட்டால் வெளியே நிற்கும் சொல்லில் வடுபட்டால் மனசுக்குள்ளே நிற்கும்னு பேசுவான் கோபம் என்பது செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனின் பிற ஒன்று ஒன்று உன்னோட சின்னவனாக இருக்கான் சாதாரண இல்லை அவனை கூட திட்டாத அது கூட உனக்கு தீமை பயக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க நம்மளை விட பெரிய ஆள்கிட்ட வேணா கோவப்பட பயன் சின்னவனாக இருக்கான் நம்ம விட அடுத்த கேடரில் இருக்கான் சின்ன வேலையில் இருக்கான் சின்ன பதவியில் இருக்கான் கோவம் தான் சகட்டு மேனிக்க அவனை வள்ளுவன் சொல்கிறான் செய்யாதே அதுவும் உனக்கு தீமை தரலாம் இந்த விமானத்தில் பயணம் பண்ணவங்க இருப்பீங்க இந்த கையில் பெட்டிலாம் எடுத்து போகிறோம் இல்லைங்க அந்த பெட்டியை வந்து செக்கின் பேக்கேஜ்னு வாங்க அதை வந்து நம்ம அந்த டிக்கெட் வாங்குறப்ப அதை கொடுத்துட்டோம்னா அவங்க நம்ம கையில் எடுத்துகிட்டு போக தேவையில்லை விமானத்தில் வேறு ஒரு இடத்துல அதை வச்சு கொண்டு வந்து நம்ம இறங்குற இடத்துல அது வந்துடும் இப்படி பெட்டி கொடுக்கும்போது அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பையன் இருப்பான் அந்த பேக்கேஜ் அப்படி தூக்கி வைக்கிற வேலை அவன் ஏதோ தப்புட்டான் போல இருக்குது வேற ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரர் தான் பணக்காரரும் ரொம்ப படித்தவர் அவனை போட்டு கண்ணாபிமான திட்டுறார் இந்த திட்டு அந்த திட்டு இல்லை பயங்கர திட்டு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை பேசலை ஏன்னா பெரிய மனுஷன் நம்ம ஒன்றும் பதில் சொல்லப்பட முடியாது பேசினா வேலை போயிடும் இவனுக்கு இவனுக்கு வேலை கொடுத்தவர் என்ன சொல்லுவார் கான்ட்ராக்டர் டே வர்றவங்க ஆயிரம் டென்ஷனில் இருப்பாங்க நீ ஏன்டா திரும்பி பேசுன இப்படி தானே சொல்லுவாங்க செம்ம திட்டு திட்டிட்டு போயிட்டார் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு மனசு தாங்கலை என்ன இருந்தாலும் இப்படியா போட்டு ஒரு பையனை திட்டுறது அவங்ககிட்ட ஒருத்தர் கேட்டார் என்னப்பா அந்த திட்டு திட்டுறாரு உனக்கு கோவமே வரலையா அதை விட கோவம் வராமல் இருக்கும் எனக்கும் கோபம் வந்தது ஆ அப்புறம் அவர் கோவத்தை அவர் வேற மாதிரி காமிச்சாரு நான் ஏன் கோவத்தை வேற மாதிரி காமிச்சிட்டேன் என்ன பண்ணேன் அவர் அமெரிக்கா போகிறாருங்க அவர் பெட்டிலாம் ஜப்பானுக்கு போகுதுன்னா யார வேணா இருக்கட்டும் உரை விட சின்னவருக்கின்றதுனால நீ வார்த்தையை போட்டு உன் கோபத்தை அவங்ககிட்ட காமிச்சுட்டே இருந்தால் உனக்கு நல்லதாக நடக்கும் நான் நீங்கள் சிங்கப்பூர் போயிருந்த சமயத்தில் ஒரு முறை அங்கே ஒரு வித்தியாசமான கேஸ் வந்தது பேப்பரில் தான் வந்தது அந்த கேஸ் அது வக்கீல் புத்தின்றதுனால கேஸ்ன்னு உன்ன உடனே படிக்க தோணும் அது என்ன கேஸ்னால் நான் இது வரைக்கும் வேற எங்கே அப்படி கேள்விப்பட்டதில்ல ஒரு அம்மா அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தூங்கிடும் அப்புறம் மூணு மணி நேரம் ஆகுது எந்திரிக்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் சாப்பிடும்போதே தூங்கிடுது என்ன பிரச்சனைன்னா அப்புறம் இந்த சமையல் செய்கிற பொண்ணை தான் பிடிச்சாங்க கடைசியில் அந்த பொண்ணு சொல்லிச்சு ஆமாம் சாப்பிட உட்காந்த பொல்லேருந்து அந்தம்மா திட்டம் இதில் உப்பு சரியில்லை அதில் காரம் சரியில்லை இது சரியில்லை என்ன வேலை செய்கிறோம் ஒன்றை பாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அது ஜீரணமாக ஆரோ வரைக்கும் திட்டிகிட்டு இருக்கோம் இந்த அம்மா நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் அது ராத்திரி தூங்கிறதுக்கு தூக்க மாத்திரை யூஸ் பண்ணும் அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் கரெக்டாக சாப்பிட்ற உட்கார்றதுக்கு முன்னால் சாம்பாரில் ஒரு மாத்திரை போட்டுருவேன் உண்மையிலேயே நடந்த கேஸ் சிங்கப்பூரில் அந்த சாம்பார்ன்றது நம்ம புரியிறதுக்காக சொன்னேன் எதுக்கு சொல்கிறேன் நான் வள்ளுவன் எழுதுகிறான் தன்னை தான் காக்கின் சினம் காக்க உன்னை காப்பாற்றிக்கணும்னு நினச்சுன்னா கோவப்படாது காவாக்கால்